உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றதுனால ஒவ்வொரு தனி மனிதனும் சுதந்திரம் அடைஞ்சதாக ஆயிட முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. நாட்டின் சுதந்திரம் உங்களுடைய சுதந்திரமாக ஆயிட முடியுமா அப்படின்னா அப்படி இல்லை. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது அது நாடு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வீடு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருடைய தனி மனிதனுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது அது உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று, வெளியில் இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அது உங்களுடைய உள்தன்மை சார்ந்த ஒன்று, அது நீங்கள் உணர வேண்டிய ஒன்று, அது ஒரு தன்மை. அந்த நிலையில் நிலை பெற்று இருக்கும்போது அடுத்தவர்களுடைய அதிகார வர்க்கமும் அடுத்தவர்களுடைய ஆளுமை தன்மையும் உங்களை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால், அவர்கள் எவ்வளோ ஒரு அதிகார வர்க்கத்தில் இருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், இவங்கள நம்ம அடிமையாக வச்சுருக்கோம், இவங்கள நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு அடிமை கூட முழு சுதந்திரனாக இருக்க முடியும். நாளைக்கு மரண தண்டனை அப்படிங்கிற நிலை இருந்தால் கூட இன்றைக்கி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சுதந்திர நிலையை உணர்ந்து இருக்கீங்க, நீங்கள் தான் உண்மையான சுதந்திரன் அப்படின்னு அர்த்தம். உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாது. எங்கே இருந்தாலும் அந்த இடத்தையே சொர்க்கமாக மாற்றக்கூடிய கலை, அந்த சுதந்திரமாக இருக்கக்கூடிய தன்மையில் தான் இருக்குது. ஆமாம், முழு சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் எந்த இடத்துல இருந்தாலுமே அவன் கொண்டாட்டமாக இருப்பான். அது வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலையாகவே இருந்தாலும் சரி, அந்த இடமே அவனுக்கு சொர்க்கம்தான், கொண்டாட்டமாக தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த இடமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோட துணை தேவைப்படாது, அங்கு அவசியமே இல்லாமல் போயிடும். ஒரே ரூமில் வருடக்கணக்காக அடைபட்டு கிடக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் அதிலும் தன்னிலே ஆழ்ந்திருக்க முடியும். அதுதான் அந்த சுதந்திரமான நிலை அப்படிங்கிறது. இதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது. இந்த நிலையை ஒவ்வொரு மனிதனுமே உணர்ந்து அனுபவித்து வாழ்க்கையை கொண்டாட முடியும். சுதந்திரம் அப்படிங்கிறது சமுதாய கட்டுப்பாடுகளுக்கு, அதாவது சமுதாய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படாமல் அதில் வரம்பு மீறி செயல்படுறதான்னு கேட்டால் அப்படி இல்லை. அதையெல்லாம் கடந்து இருப்பீங்க, இருக்கும் இடத்திலே இருந்து அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய நிலையில் இருப்பீங்க. அந்த நிலையில் சமுதாய சட்ட திட்டங்களோ சமய சடங்குகளோ சம்பிரதாயங்களோ கோட்பாடுகளோ மூட நம்பிக்கைகளோ உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது. உங்களுடைய இயல்பில் முழு சுதந்திரமாக இருப்பீங்க. யாராவது உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சா கூட, யார் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சாங்க, அவங்க தான் கஷ்டப்படுவாங்களே தவிர, அவங்க தான் வெட்கி தலை குனிந்து போக வேண்டுமே தவிர, உங்களை எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்தாலும் அந்த சூழ்நிலையை சொர்க்கமாக கொண்டாட்டமாக மாற்றக்கூடிய சூட்சுமம் தெரிந்தவங்களாக இருப்பீங்க. அந்த நிலையில் நிலை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய உணர்வில், அதாவது அந்த வெட்டவெளித்தன்மைக்கு போய் உங்களுடைய உணர்வில் முழுவதுவாக நிலை பெறும்போது அதுவே உங்களை முழு சுதந்திரமாக மாற்றிடும். அப்போ தான் சுதந்திரம்னா என்ன, சுதந்திரமாக வாழ்கிறதுனா என்ன அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியும். அந்த நிலையில் பறவைகள் எப்படி எந்த ஒரு எல்லை கோட்பாடுகளும் இல்லாமல் சுதந்திரமாக பறந்து திரியுதோ, அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எல்லை கோட்பாடுகளும் இல்லாமல், எந்த ஒரு வேறுபாடு பாகுபாடு வேற்றுமையும் இல்லாமல், ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல், நான் நீங்கிற போட்டி பொறாமை இல்லாமல், முழு சுதந்திரனாக அந்த தன்மையில் வாழ்க்கையை கொண்டாடிட்டு இருப்பீங்க.
உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அந்த இடத்தை சொர்க்கமாக சந்தோஷமாக கொண்டாட்டமாக மாற்றக்கூடிய சூட்சுமம் தெரிந்தவன் தான் முழுமையான சுதந்திரமானவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.